Hi friends, in the video நம்ம சிங்கப்பூர்ல வேலை பார்க்குற தமிழர்களுக்கு மிக முக்கியமான தகவலை இந்த வீடியோல நான் சொல்ல இருக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைனாலும் பயனுள்ள நண்பர்களுக்கு இந்த தகவலை நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ சிங்கப்பூர்ல வேலை பார்க்கும் தமிழர்களுக்கு பாத்தீங்கன்னா ஃளைட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. திருச்சி, கோயம்புத்தூர், சென்னைக்கு பாத்தீங்கன்னா ஃளைட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சிறப்பு விமானம் மூலமாகவும் வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாகவும் சில ஸ்பெஷல் ரெப்யூட்டேஷன் பிளேட் மூலமாக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்டை. அந்த டீட்டெயிலெலாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் இந்தியன் நேஷனல் அட் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க அந்த இது அவங்களாம் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நான் அந்த நம்பர் 1ன்னு போட்டிருக்காங்களா அதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை நோட் பண்ணிக்கோங்க. தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஓசிஐ கார்டு ஹோல்டர் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, ஓசிஐ கார்டு இருக்கிறவங்க அவங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எம்பசிலேருந்து கால் பண்ணி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ எங்கெங்கே ஃப்ளைட்டெல்லாம் இருக்குது, எந்தெந்த டேட்டு, என்னென்ன ஃப்ளைட் நம்பர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். அதுபோக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் மொத்தம் 3 கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. சார்ட்டர்ட் ஃப்ளைட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. அதே மாதிரி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு நீங்கள் டிக்கெட்டோட எங்கே டிக்கெட் வாங்கணும் அப்படின்ற டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏர் இந்தியா 3 கோல்மான் ஸ்ட்ரீட்டு அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பெனின்சுலா ஷாப்பிங் சென்டர் சிங்கப்பூர் அப்படின்ட்டு அங்கே மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா சில மெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் ப்ரெக்னென்ட் உமன் நீங்கள் போகணுன்னா பார்த்தீங்கன்னா 32 to 35 வீக் உள்ளவங்க, வீக் ஆஃப் ப்ரெக்னன்சி பீரியட் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஃபிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்படன்ட் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் ஃபிட் டு ப்ளே அப்படின்ற சர்டிஃபிகேட் மெடிக்கல் ஆஃபீஸிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இப்போ நீங்கள் வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாகவோ சில சிறப்பு விமானங்கள் மூலமாகவோ நீங்கள் போனால் நீங்கள் அந்த டிக்கெட்டோட எக்ஸ்பென்சிவ் எல்லா டீட்டெயிலும் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய நேமு, பாஸ்போர்ட் நம்பரு, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இன்ஃபார்ம் பண்ணி இந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு எந்த தகவல் வேணுனாலும் நீங்கள் இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. இவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எங்கெங்கே ஃப்ளைட் இருக்குது அப்படின்ற தகவலை நம்ம விரிவாக பார்க்கலாம். தமிழர்களுக்கு அதிகமான ஃப்ளைட் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுபோக கொச்சிக்கும் பெங்களூருக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த தகவலை சிங்கப்பூரில் உள்ள ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா அஃபிஷியலாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் நம்பர் டெஸ்டினேஷன் பெங்களூருக்கு பார்த்திங்கன்னா 29 ஜூனில் எந்த அது டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டு இந்த டேட்டில் க்ளோஸ் ஆயிரும். என்னென்ன டிக்கெட்டு கிளாஸு காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் கிளாஸ்க்கு எவ்வளோன்னு, எவ்வளோ சிங்கப்பூர் டாலர், எக்கனாமிக் கிளாஸில் எவ்வளோ சிங்கப்பூர் டாலர்னு மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஜூலை 3ஆம் தேதி திருச்சிராப்பள்ளிக்கும், அதாவது சிங்கப்பூர்லேருந்து ஜூலை 6ஆம் தேதி சென்னைக்கும், அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை 9ஆம் தேதி திருச்சி, ஜூலை 9, 12ல் திருச்சிக்கும், 14ஆம் தேதி ஜூலையில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கும் ஃப்ளைட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே டிக்கெட்டை உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ உடனடியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.